ஈவினிங் தான் ஒரு பெரிய வேலையா இருக்கு. முதல்ல ஈவினிங்கா ஃபேமிலியோட இருப்போம், இல்லாட்டி கிரிக்கெட் விளையாடுவோம். இங்க இப்ப ரெண்டுமே அது இல்லை, எல்லாமே போன்ல கேம் விளையாடிட்டு இருக்காங்க. போன்ல கேம் விளையாடி கேம் விளையாடி வெளில போனா என்ன பண்றதுன்னு தெரியறது இல்ல பசங்களுக்குன்னு யார் கிட்டாலும் அதே பிரச்சனை சொல்லிட்டே இருக்காங்க. சரி நீ எப்படா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணனா ஃப்ரெண்டு கொடுத்தா அப்படிங்கிறாங்க. சரி ஃப்ரெண்டு கொடுத்தா ஏன் ட்ரை பண்ண பார்த்தா அந்த வயசுல எல்லாமே ட்ரை பண்ணணும்னு தோணும், அதனால நானும் ட்ரை பண்ணேன்னு சொல்றாங்க பசங்க. ரொம்ப கேஷுவலா சொல்றாங்க. என்னன்னா பெரிய போதை பிரச்சனையா இருக்கு. அது வெறும் அப்போதைக்கு கொடுக்குற ஒரு போதையும் ஒரு கீக் மட்டுமே இல்ல, அது கான்ஸ்டன்டா மூளைய மொழி அடிச்சது அப்படிங்கறதுதான். சிந்தனை இல்லாம போயிருது. இன்னைக்கு இந்தியா வந்து யங்கஸ்ட் கண்ட்ரி, நாம தான் வந்து வேர்ல்ட்லயே யங்கஸ்ட் பீப்புளா இருக்கிறோம், இன்டெலிஜென்டா இருக்கிறோம், எல்லா விஷயமும் தெரியுது. ஆனா போக போக வந்து சிந்தனை இல்லாமல் செயலில்லாத ஒரு சமுதாயம் உருவாகணுங்கிற பயம் எல்லாருக்குமே இருக்கு. காவல்துறை இருக்கு, நிறைய இருக்கு, அதெல்லாம் ஒரு ரிமெண்ட் ஆர்கனைஸ் பண்றாங்க. ஆனா இது அவங்க மட்டுமே செஞ்ச முடியாது, நம்ம எல்லாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நீங்க ட்ரக்ஸ் அவ்வளவு வெரைட்டி இருக்கு. ஆக்சுவலா வந்து தின்னர்ல இருந்து ஒரு ஒயிட்னர் வரைக்கும் ட்ரக்குங்கிறாங்க. சோ அது எல்லாமே கடைகள் தான் விற்கிது, ஸ்கூல் பக்கத்தே கிடைக்குதுன்றாங்க. சோ யாரு விற்கிறாங்களோ அது நமக்குள்ள இருக்கிறவங்க தான், அதை வாங்கி யூஸ் பண்றவங்க நமக்குள்ள இருக்கிறவங்க தான், அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றவங்க நமக்குள்ள இருக்கிறவங்க தான். பப்ளிக் எல்லாருக்கிட்டையும் அவேர்னஸ் வளர்த்துக்குங்க, என்னென்ன பசங்க யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுங்க. கதவை மூடிட்டு ஒரு நேரம் உட்கார்ந்தாலும் என்னன்னு போய் பாருங்க. பேரண்ட்ஸ் தான் பசங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும். அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட தான் வந்து பேசுற மாதிரி இருக்கணும். ட்ரக்ஸ் யூஸ் பண்ற பசங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா தான் யூஸ் பண்றேன்றான், ரொம்ப சோகமா இருந்தா யூஸ் பண்றேன்றான், யாராவது கலாச்சாரம் யூஸ் பண்றேங்கிறான், இல்ல ரொம்ப பயமா இருந்தா யூஸ் பண்றேங்கிறான். சோ அவனுக்கு வந்து பேசுறதுக்கு ஆள் இல்ல, அதை போய் சொல்றதுக்கு ஆள் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் தான் இன்சார்ஜா இருக்கணும், பிரதர்ஸ் இன்சார்ஜா இருக்கணும், சிஸ்டர்ஸ் இன்சார்ஜா இருக்கணும். அவங்க சேர்ந்தா நிச்சயமா அது மாறும் நம்புறேன். சோ தேங்க்யூ ஃபார் கமிங் ஹியர் அண்ட் ப்ளீஸ் ஹோல்ட் தேங்க்யூ.